ஒன்ஸ் மோர், இந்த பகுதி கிடைக்கவில்லை, மன்னிக்கவும். சுப்பிரமணியர் என்றால் வைதிக தெய்வம். சுப்பிரமணியர் என்றால் வைதிக தெய்வம். ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, நமஸ்தே. சுப்பிரமணியன் சுவாமிக்கு மறுபடி மறுபடி நமஸ்காரம் என்று எல்லோருக்கும் புரியும். மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பித்து ஒன்றுக்கு இரண்டாக நமஸ்தே சொல்லியிருக்கிறார். ஒரு தடவைக்கு மேல் சொல்லிவிட்டால் அனந்தம் தடவை சொல்லிவிட்டதாக அர்த்தம். முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்வதென்றால் இப்படி டியூப்ளிகேட் பண்ணுவது வழக்கம். போற்றி போற்றி என்பது அப்படித்தான். ஜெய ஜெய சங்கர என்கிறோம். பிரம்மசூத்திரம் கூட ஒரே வாக்கியத்தை ரெண்டு தடவை திருப்பித்தான் முடிகிறது. நமஸ்தே நமஸ்தே. தே உனக்கு, நமஹ நமஸ்காரம். நமஹ தே என்பது நமஸ்தே என்றாகும். தே உனக்கு, சுப்பிரமணியாய சுப்பிரமணுக்கு, சுப்பிரமணியனுக்கு. பாட்டு முழுக்க உக்கு போட்டுக்கொண்டு நாலாம் வேற்றுமையிலேயே போகிறது. சுப்பிரமணியனான உனக்கு நமஸ்காரம், அனந்த கோட்டி நமஸ்காரம். சுப்பிரமணியன் என்றால் நல்ல பிரம்மண்யன், தேர்ந்த பிரம்மண்யன். பிரம்மண்யன் என்றால் பிரம்மம் என்றால் சத்தியமான பரமாத்ம ஸ்வரூபம் என்று மாத்திரமே அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். பிரம்ம பதத்துக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் வேதம் என்பது. வேதத்துக்கு பிரம்ம என்று ஒரு பெயர். அதனால்தான் வேத மந்திரத்தில் ஒரு குழந்தைக்கு தீட்சை கொடுப்பதான உபநயனத்தை பிரம்மோபதேசம் என்பது. வேதம் கற்றுக்கொள்வதாலேயே அந்த குழந்தை பிரம்மச்சாரி ஆகிறான். பிரம்ம யக்ஞம் என்கிற மாதிரியான பல இடங்களிலும் பிரம்ம என்றால் வேதம் என்றே அர்த்தம். வேதத்தை அனுசரிப்பது, அனுஷ்டிப்பது, அதாவது வைதிகம் என்பதுதான் பிரம்மண்யம். அதை முக்கியமாக கொண்டவர்களே பிராமணர்கள். வேதங்களின் பரம தாத்பரியமான பிரம்மமாகிற பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருப்பதால் சுப்பிரமணியராக இருக்கப்பட்ட மூர்த்தி வைதிகத்தின் விசேஷ தெய்வமாக, வைதிகர்களின் விசேஷ தெய்வமாக இருப்பதாலும் சுப்பிரமணியராகிறார். வேதத்துக்கு முக்கியம் என்ன? அக்னி உபாசனை. சுப்பிரமணியர் தானே அக்னி ஸ்வரூபமாய் இருப்பவர். பரமேஸ்வரனின் நேத்ராக்னி பொறி ஆறு சேர்ந்துதானே அவராக ஆனது. அதனால் அவர் வேத தேவராக இருப்பவர். வேதம் படிப்பதும் சொல்லிக் கொடுப்பதுமே தொழிலாய் உள்ள பிராமணர்களின் தெய்வமாயிருப்பவர் சுப்பிரமணியர். ஆச்சாரியாலும் சுப்பிரமணிய புஜங்கத்திலே மகிதேவ தேவம், மகாதேவ பாவம், மகாதேவ பாலம் என்று சொல்லியிருக்கிறார். மகிதேவர் என்றால் பிராமணர். மகி தேவதேவர் என்றால் பிராமணர்களின் தெய்வம் என்று அர்த்தம். தமிழில் உள்ள பக்தி நூல்களில் ரொம்பவும் புராதனமான திருமுருகாற்று படையிலும் இப்படியேதான் சொல்லியிருக்கிறது. சண்முகனின் ஆறு முகங்களில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான அனுகிரகம் செய்வதாக நக்கீரர் சொல்லி கொண்டு போகும்போது ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழா அது அந்தனர் வேள்வியோர்க்குமே என்று சொல்லியிருக்கிறார். திருவேரகம் என்கிற சுவாமி மலையை வர்ணிக்கிற இடத்திலும் அங்கே நல்ல பிரம்மச்சரிய அனுஷ்டானமுள்ள பிராமணர்கள் முத்தி வளர்த்து யஜ்ஞாதிகள் செய்து சுப்பிரமணிய மந்திர ஜபமும் பூஜையும் செய்வதையே சொல்லியிருக்கிறார். யஜ்ஞ கர்மத்தில் பங்கு கொண்டு செய்கிற பிராமணர்களுக்கு ருத்விக் என்று பெயர். பதினாறு வகையான ருத்விக்குகளில் ஒருவருக்கு பேர் சுப்பிரமணியா என்பது. சுப்பிரமணிய சுவாமி என்பதே குமாரசுவாமிக்கு பிரசித்த நாமாவாக இருப்பதிலிருந்தே அவர் வேதத்துக்கும் வைதிகத்துக்கும் அதிதேவதை என்று நிச்சயமாகிறது.